Hi guys, welcome to my channel. So, in this channel, you can see a 4G dome camera. So, this 4G dome camera is here. So, this is the first time we have to get it. So, customer report, we have to get it correct. So, we have to get over types of products. So, the printer, laptop, desktop. The Gibronics Fox in the SMPSR. So, that brand and usage products are manufacturing. So, brand is not a good thing. If we choose the product, we choose the product fulfillment. So, how do you do this? If you call it, call it. உங்களோட தேவைகள் என்ன உங்களோட பட்ஜெட் என்ன உங்களோட रिक्वायरमेंट என்ன உங்களோட யூசேஜ் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாடல சஜஸ்ட் பண்ணுவோம் சோ ஏதோ ஒரு மூலையில நாங்க உட்கார்ந்து मंथலி கோடி கணக்கான வியாபாரம் பாத்துட்டு இருக்கோம் சோ கஸ்டமருக்கு எந்தவிதமான சர்வீஸ் இஷ்யூ இல்லாம கரெகட்டான ப்ராடக்ட்ட செல் அவுட் பண்ணி கரெகட்டான நல்ல பேரை எடுத்து வாங்குறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது சோ கரெகட்டான ப்ராடக்ட்ட நான் சாய்ஸ் பண்ணி குடுக்குறதால மட்டும் தான் இங்க சோ கஸ்டமர் கேட்பாங்க எனக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணனும் எனக்கு இந்த 40000 ரூபாய் பிசி ல எனக்கு பண்ணி கொடுங்க அப்படினு சொல்வாங்க சோ இல்ல சார் நீங்க 40000 ரூபாய் பிசி ல வாங்கி அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணவே முடியாது சோ பிசி இல்ல எங்கள்ட்ட அப்படினு ஒரே வார்த்தையா சொல்றோம் சோ அது மாதிரி தான் நம்மளோட தேவைகள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிரிண்டரோ இருந்தாலும் சரி சோ சிசிடிவி கேமரா இருந்தாலும் சரி ஒரு பிசி இருந்தாலும் சரி சோ இதுல நம்ம சஜஸ்ட் பண்றது தான் எங்களோட ஹைலைட் வேற எது கிடையாது சோ அதனால நிறைய பேர் கால் பண்ணனும் சரி டக்குன்னு ஒரு பிரிண்டர் வேணும் பிரிண்டர் மாடல் அனுப்ப மாட்டோம் உங்களோட தேவைகள் சோ உங்களோட தேவைகள் அப்படினா அந்த பிரிண்டரை என்ன परपஸ்க்கா நீங்க வாங்குறீங்க இரண்டாவது உங்களோட யூசேஜ் சோ யூசேஜ் அப்படின்றது ஒரு நாளைக்கு எவ்வளவு ஜெராக்ஸ் ஓடும் சோ இந்த ஹோம் செக்மெண்ட் Black and white Black and white கலர்னா கலர் இந்த மாதிரி உங்களோட தேவைகள் டீடைல் रिक्वायरमेंट கிளியரா இருக்கணும் சோ மூணாவது பட்ஜெட்ன்றது ரொம்ப முக்கியம் சோ இந்த மூணையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கான ப்ராடக்ட்டை கரெக்ட்டா சாய்ஸ் பண்றது தான் இந்த NR InfoTech சேனலோட ஒரு முதல் நோக்கம் வேற எதுமே கிடையாது சோ இன்னைக்கு சிசிடிவி கேமரா வச்சு நான் பிரிண்டர் பத்தி பேசறேன்னு நினைக்காதீங்க சோ அதே மாதிரி தான் இந்த சிசிடிவி கேமராவும் சோ இந்த சிசிடிவி 4G டோம் கேமரா பாத்தீங்க அப்படினா இந்த கேமரா வேணா சாதாரணமா தெரியலாம் இதோட ரேட் பாத்தீங்க அப்படினா வெறும் 3490 ரூபாய் தான் சோ 4G டோம் கேமரால 3490 ரூபாய் அப்படின்றது நம்ம ட்ரூவியோட டைரக்ட் பார்ட்னர் சோ 3490 ரூபாய் அப்படின்றது இன்குளூடிங் ஜிஎஸ்டி இன்குளூடிங் டெலிவரி ப்ராப்பர் ஜிஎஸ்டி பில்லோட வந்துரும் சோ 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி வந்துரும் சோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல எவ்வளவு பேர் கேமரா பர்சேஸ் பண்ணீங்க எவ்வளவு பேர் ரூட்டர் பர்சேஸ் பண்ணீங்க பேக்கிங் எப்படி இருக்கு அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும் சொல்ல வேண்டியதே கிடையாது சோ ப்ராப்பரா நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா அந்த பிசி கோட்டேஷன்ல தான் எனக்கு நிறைய இஷ்யூஸ் வரும் என்ன இஷ்யூஸ் வரும்னா எனக்கு அங்க ரேட் கம்மியா கிடைக்குது இங்க இந்த ரேட் கம்மியா கிடைக்குது இந்த காம்போனன்ட் சப்போர்ட் எனக்கு அந்த ரேட்க்கு பண்ணி தராங்க சோ எங்களோட சஜஷன் அப்படினா உங்களோட தேவைக்கு இந்த ப்ராடக்ட் பெஸ்ட் அப்படின்றது நாங்க சொல்லிருவோம் சோ இது கீழ வெளியில கம்மியா கிடைக்குது அப்படின்றதுக்காண்டி நாங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பொருளை கொடுக்க முடியாது ஏன்னா கரெக்டான ப்ராடக்ட்டை கொடுத்தா மட்டும்தான் நாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும் ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை ஒரு கஸ்டமர் கொடுக்கறதோட அந்த அடுத்த ப்ராடக்ட் வாங்க மட்டும்தான் அந்த கஸ்டமர் எங்கள்கிட்ட வரணுமே தவிர அந்த ப்ராடக்ட்டுக்கு மேக்ஸிமம் சர்வீஸ்ன்னு எங்கள்கிட்ட வரக்கூடாதுன்றதுல மிகப்பெரிய கொள்கையோட நாங்க செல் அவுட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி இந்த 4G ஸ்மார்ட் கேமரா இந்த 4G ஸ்மார்ட் கேமரா பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட 300-400 கேமரா கூட செலவு பண்ணியிருப்போம் ஸோ இந்த கேமரா ஃபுல்லாக யாருக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கீங்க உங்களோட லாரி ட்ரக்குங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் என்ன பண்ணுறாங்க வண்டி எங்கே போகுது ஸோ இந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் வாட்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான கேமரா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒய்ஃபை இஃபை எதுவுமே தேவையில்லை உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு இது ரெண்டை மட்டும் நீங்கள் போட்டால் போதும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிறது ஃபுல்லாக மெமரி கார்டில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அந்த சிம் கார்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் அந்த லாரி எங்கே போயிட்டு இருந்தாலும் சரி அந்த பஸ் எங்கே போயிட்டு இருந்தாலும் சரி அந்த ட்ரக்கு எங்கே போயிட்டு இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அந்த பர்பஸ்க்கு இது சூப்பரான கேமரா ஸோ உங்களுக்கு எப்படி இந்த கேமரா சூட் ஆகும் அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த கேமரா நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் வேன் ஸ்கூல் பஸ்ஸு ட்ரக்கு டூரிஸ்ட் பஸ்ஸு டூரிஸ்ட் வேனு ஸோ டூரிஸ்ட் காரு ஸோ இந்த மாதிரி வண்டிகளுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா எக்கச்சக்கமாக செல் அவுட் ஆகும் ஸோ என்ன தான் ஜிபிஎஸ் இருந்தாலும் இப்போ சப்போஸ் இந்த கார் வந்து எங்கே போயிட்டு இருக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க டிரைவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்களா பேசிட்டு இருக்காங்களா யாரை ஏற்றிட்டு போறாங்க என்ன கிளைண்ட் ஏற்றிட்டு போறாங்க ஸோ தப்பான கிளைண்ட் ஏற்றிட்டு போய் ஏதாவது இஷ்யூஸ் ஆயிருச்சா ஸோ அந்த கிளைண்டோட போட்டோஸ் இமேஜஸ் இந்த எல்லாத்தையுமே அக்யூரேட்டாக காமிச்சு கொடுக்குறதா இந்த 4G டோம் கேமராவோட ஒர்க் இந்த 4G டோம் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே
ஸோ இதுதான் ஸ்கூல் பஸ்ஸு, ஸ்கூல் வேனு, டூரிஸ்ட் வண்டி, டூரிஸ்ட் வேனு, ட்ரக்கு, லாரி, ஸோ இந்த மாதிரி அதாவது மூவிங் மிஷின்ஸ். ஸோ உங்களோட நீங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட மூவிங் மிஷின்ஸ் எந்த ஒரு பஸ்ஸு, ட்ரக்கு, டூரிஸ்ட் வேன் எதுக்காக இருந்தாலும் சரி இந்த கேமரா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் பவர் எடுக்கிறது 12 வோல்ட் தான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் டூரிஸ்ட் வேன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோன் சார்ஜ் போகிறதுக்காக 12 வோல்ட் சாக்கெட் வச்சுருப்பீங்க. சேம் அதே 12 வோல்ட் சாக்கெட்டில் பவர் மட்டும் கொடுத்தா போதும். கான்ஃபிகரேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 8,799 ரூபாய். இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி, ஸோ இது போக இந்த டோம் கேமரா நான் ஒரு சின்ன மொபைல் கடை தான் வச்சிருக்கேன். ஸோ என்னோட கடைக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இன்டோருக்கு எனக்கு இது போதும். ஸோ இதே இதில் எனக்கு அவுட்டோர் வேணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டோம் அவுட்டோருக்கு. ஸோ அந்த அவுட்டோர் கேமரா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வாசலில் வெளியில், ஸோ சில பேர் பண்ணைங்க, சில பேர் வயல்காடு, ஸோ இந்த மாதிரி யூசேஜ்லாம் யூஸ் பண்ணுறது. இதோட 100 ரூபாய் தான் கூட. டோம் கேமரா 3,490. ஸோ புல்லட் கேமரா 3,590. ஸோ ரெண்டுமே ட்ரூவியூ பிராண்டு, ரெண்டுக்குமே ஒய்ஃபை ரூட்டர்லாம் தேவையில்லை. டேரெக்டாக சிம் கார்டு, மெமரி கார்டு மட்டும் உள்ளதுக்கு போட்டால் போகும். இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதோட கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ் எப்படின்றத பார்த்துருவோம். ஸோ பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்ஸோட கண்டென்ட்லேருந்தே போயிருவோம். ஸோ நிறைய பேருக்கு பாக்ஸில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ பாக்ஸோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு 8,750 ரூபாய். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங். ஸோ வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகும், வீடியோவும் ரெக்கார்ட் ஆகும். 3MP கிளாரிட்டி. ஸோ 2-way ஆடியோ இன்டர்காம். ஸோ 2-way ஆடியோங்கிறோம்னா அவங்க பேசுறது உங்களுக்கும் கேட்கும். ஸோ நீங்கள் பேசினாலும் இந்த கேமரா அங்கே பேசும். ஸோ ஸ்பீக்கர் இருக்கு. ஸோ நைட் விஷன் மோடு, ஏர் எல்இடி வித் கிளியர் நைட் விஷன். ஸோ ஏர் எல்இடி டெக்னாலஜி. ஸோ நம்ம பழைய ட்ரூவியூ புல்லட் கேமரா சொல்லியிருப்போம் அதே தான். இன்டெலிஜென்ட் டிடெக்ஷன். ஸோ மோஷன் டிடெக்ஷன் மாதிரி யாராவது மூவ், அதாவது அந்த இடத்துல ஆளுக போனாங்கன்னா அந்த டிடெக்ஷன் எஸ்எம்எஸ் வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மார்ட் ஃபோனோட ஆப் பார்த்திங்க அப்படின்னா ட்ரூ க்ளோடுன்னு வரும். ஸோ எஸ்டி கார்டு ஸ்டோரேஜ் அப் டு 128 GB வரைக்கும் நீங்கள் இதில் மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 4G டோம் கேமரா, அதை செட்டப் ப்ராசஸ் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணணும் வைக்கணுன்றதுக்கான ஒரு கேட்லாக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்ப என்ன தான் நம்ம வீடியோ இருந்தாலும் சரி கேட்லாக்கை லைட்டாக ஒரு வாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம டோம் கேமராவுக்கு தேவையான ஒரு பவர் அடாப்டர், ஒரு 1.5 மீட்டர் லென்த்தோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து QC பாஸ்டுன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட். ஸோ இந்த ப்ராடக்ட்டை குவாலிட்டி செக் பண்ணி இதுக்கான சீல் வச்சு ஒரு சர்டிஃபிகேட் உள்ள வைப்பாங்க. ஸோ அது சர்டிஃபிகேட்டு. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் வால் மோட்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரூஸு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் லேண்ட் போட்டிருக்கும். ஸோ அந்த லேண்ட் போர்ட்டில் நம்ம வாட்டர் தண்ணி போகாமல் இருக்குங்காட்டி ஒரு கேப்பு. ஸோ அதுக்கடுத்து பாக்ஸில் வேறதும் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா டோம் கேமரா தான். ஸோ இந்த 3,490 ரூபா பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது அமேசானில் 4,000 ரூபா 4,000 ரூபா அதை பற்றி நம்ம பார்க்கறது கிடையாது. ஸோ நம்ம என்ஆர் இன்ஃபோடெக் சேனலோட மிகப்பெரிய கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்க என்ன விற்கிறாங்க, ஏது விற்கிறாங்க, என்ன ப்ராடக்ட்னு அதெல்லாம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஸோ நமக்கு என்ன ப்ரைஸிங்க்கு வருது, நம்ம என்ன ப்ரைஸிங் கொடுக்கணும், ஸோ அதான் எங்களோட நோக்கம். ஸோ இதான் உங்களுக்கு கேமராவோட டைரக்ஷனு. ஸோ இப்போ நம்ம போர்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசெட் பட்டனு, ஒரு ரீசெட் பட்டன், ஒரு பவர் போட்டு, ஒரு லேண்ட் போட்டு. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இது NVR, எல்லா NVR-லையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ IP கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த லேண்ட் போட்டு. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம கான்ஃபிகரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரே எல்இடின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பவர் அடாப்டரை பவர் செக் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி கேமராஸ் மட்டும் கிடையாது, ரூட்டர்ஸு, கேமராஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வரக்கூடிய பவர் அடாப்டர்ஸ்க்கு வாரண்டி கேரண்டின்றது வராது. ஸோ சப்போஸ் பவர் அடாப்டர்லாம் ஏதோ இடியும் நல்லா போச்சு அப்படின்னா நம்ம தான் 12 வோல்ட்டில் 1 ஆம்ப் 2 ஆம்ப்னு சொல்லி மார்க்கெட்லேயே 150 ரூபா 200 ரூபாய்க்கெலாம் விற்கும். ஏதாவது ஒன்று வாங்கி நம்ம மாட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கேமராவோட பவர் ஆன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து இதில் மெமரி கார்டு, சிம் கார்டெலாம் எங்கே போடணும், ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அதான் நிறைய பேர் கன்ஃபியூஷன், மெமரி கார்டு நான் எங்கே போகணும், சிம் கார்டு எங்கே போகணுன்ட்டு. ஸோ இதான் உங்களுக்கு கேமரா. ஸோ இதான் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற இடம். ஸோ இந்த மெமரி கார்டு போடுற இடம் பார்த்திங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு கையில் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிளிப்பை வச்சு நீங்கள் கையில் எடுத்திங்கனாலே ஸோ உங்களுக்கு ஒரு கிளாம்ப் மாதிரி தனியாக வந்துடும். ஸோ இந்த அடாப்டர். ஸோ இதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மெமரி கார்டு போடுறதுக்கான ஸ்லாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மெமரி கார்டும் ஸ்லிம் கார்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க அந்த டாப் ஓப்பன் பண்ணணும். ஸோ எதுக்கு இந்த மாதிரி உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வாலில், வண்டியில், ட்ரக்கில் எங்கேயா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மெமரி கார்டை வேறு யாரும் கழட்டக்கூடாது அப்படின்றக்காண்டி. ரெண்டாவது இது 360 டிகிரி மூலம் ஆகாது. ஸோ நம்ம எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ணிக்கிறது தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பார்த்தோம்னா ரெண்டு ஸ்லாட்ஸ் இருக்கும். ஒரு ஸ்லாட் வந்து பெருசாக இருக்கும், ஒரு ஸ்லாட் சின்னதாக இருக்கும். ஸோ அந்த சின்னதாக உள்ள ஸ்லாட்டு தான் சிம் கார்டு. ஸோ சிம் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நானோ சிம் தான் இருக்கையில, சின்ன சிம்மை வந்துட்டு இருப்பீங்களா, நானோ சிம் தான். ஸோ அந்த நானோ சிம்மோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ போர்டு சைடு பின் வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ சொல்லப்போனால் உங்களுக்கு சிம் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா போர்டு இருக்கா, ஸோ அதே மாதிரி அந்த போர்டு சைடு நம்ம வச்ச மாதிரி கரெக்டாக வைக்கணும். ஸோ வச்சு ஒரு கிளிக் கிளிக் சவுண்டு கேட்கும் பாருங்க. ஸோ அவ்வளோதான், ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள கிளிக் ஆகிக்கும். ஸோ ரெண்டாவது ஒரு ஸ்லாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரி கார்டு. ஸோ அந்த மெமரி கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சிம் கார்டை போட்டு முடிச்சுட்டு இந்த லாக்கை வச்சு நம்ம லாக் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான், சிம் கார்டை போட்டு முடிச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணிடணும். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேமராக்கு பவர் கொடுத்துடணும். ஸோ சிம் கார்டு ஸ்லாட் போடுற இடம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். உள்ள சின்ன ஸ்லாட் ஒன்று இருக்கும், பெரிய ஸ்லாட் ஒன்று இருக்கும். ஸோ சின்ன ஸ்லாட்டில் தான் நானோ சிம்மு, பெரிய ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு மெமரி கார்டு 128 GB வரைக்கும் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கடுத்து நம்ம இப்போ சிம் கார்டு போட்டாச்சு. ஸோ நம்ம அதுக்கடுத்தது பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ட்ரூ க்ளவுட். ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு இருக்குது. ஸோ இதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டில் தனியாக மொபைல் அந்த சைட் வியூவில் உங்களுக்கு வரும். ஸோ ட்ரூ க்ளவுட். ஸோ நீங்கள் ஆன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா சிம் கார்டு டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 4G மோடுன்னு சொல்லிடும். ஸோ இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ண போகலாம், இல்லைனா லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து போகலாம். ஸோ நான் இப்போ செக்கிங் அப்படின்றால உங்களுக்கு லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து போகிறேன். ஸோ நியூ கேமராக்கு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா பார் கோடு ஸ்கேன் பண்ண சொல்லுவோம். ஸோ உங்களோட கேமராலே பார்த்தீங்க அப்படின்னா பார் கோடு இருக்கும் சைடில். ஸோ இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், இப்போ ஐபியோட ஐடி வந்துடும். ஸோ ஆடு. ஸோ அதுக்கடுத்து ஒரு நேமு, லிவிங் ரூமு. ஸோ கன்ஃபார்ம். ஸோ கம்ப்ளீட் ஆட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த கேமராவோட கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு 30 seconds கூட ஆகாது. ஸோ ஸ்டெப் 1 கேமரா ப்ராப்பராக ஆன் பண்ணிடணும். ஸோ ஸ்டெப் 2 மெமரி கார்டு சிம் கார்டை கரெக்டான இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ சின்ன ஸ்லாட்டில் இருக்கிறது சிம் கார்டு, பெரிய ஸ்லாட்டில் இருக்கிறது மெமரி கார்டு. ஸோ ரெண்டாவது நீங்கள் குடிச்சிருக்கு, நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணக்கூடிய சிம் கார்டில் வந்து டேட்டா கரெக்டாக இருந்தால், அந்த சிம் கார்டு ஒர்க்கிங் சிம் கார்டாக இருந்தால் யுவர் கேமரா இஸ் 4G மோட் அப்படின்றத அதுவே வாய்ஸில் சொல்லிடும். ஸோ அதுக்கப்புறம் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ப்ளஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ பார் கோடை ஸ்கேன் பண்ணுறீங்க, கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ அவ்வளோதான். ஸோ இப்போ கேமராவோட லைவ் வந்துருச்சு. ஸோ குவாலிட்டி 3 MP அப்படின்றனால குவாலிட்டி எந்த அளவுக்கு பார்த்துங்க. ஸோ இது பூரா பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டாவில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நெட்டில் ஓடலை, இது வைஃபைல ஓடலை. குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் லைவில் பார்த்தாலே தெரியும். ஸோ ஆல்ரெடி ஸ்க்ரீன் மிரரிங்கில் தனியாக காமிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இதுதான் குவாலிட்டி. ஸோ என்ஆர் இன்ஃபோடெக்கோட ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை வந்து டக்குன்னெலாம் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு செல் அவுட் பண்ணி கெட்ட பேரை வாங்கணுன்றது எங்களோட கான்செப்ட் கிடையாது. ஒரு ப்ராடக்ட் நம்ம செல் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்டை நாங்கள் இங்கே லோக்கலில் இறக்கி, ஸோ லோக்கல் கஸ்டமர்ஸ் 1-2 பேர், அதாவது எங்கள்கிட்ட பேக்கிங் நேஷன் நிறைய பேர் இருக்காங்க, கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 கஸ்டமர்ஸ்க்கு போட்டு அதோட ஃபீட்பேக்ஸு ரிசல்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி 1-2 ட்ரிப் நாங்கள் செக் பண்ணி, ஸோ பிராண்ட் சைடு வாரண்டியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பெர்ஃபெக்டாக கேட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் அந்த யூடியூப்லேயே வீடியோவில் கொண்டு வருவோம். ஸோ யூடியூப் வீடியோவில் நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வரோம் அப்படின்னா அது 100% பெர்ஃபெக்ட். எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே யூடியூப் வீடியோவில் கொண்டு வர முடியாது. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கெனானில் ஒரு A4 பேட்டரி பிரிண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரைடு நடக்கிறப்ப தூக்கிட்டு வருவாங்க இந்த பிரிண்டரை. ஸோ பார்க்க தான் பாக்ஸ் சின்னதாக இருக்கும், இதோட வேல்யூ 30,000 ரூபாய்க்கு மேலே. ஸோ இதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது. ஸோ டக்குன்னா வீடியோக்குள்ள கொண்டு வர மாட்டோம், டீட்டெயிலாக செக் பண்ணி மட்டும் தான் கொண்டு வரும். ஸோ இந்த 4G கேமரா, ஸோ இதோட கான்செப்ட் பார்த்துங்க, இது வந்து இன்டோரு. ஸோ இதுலேயே அவுட்டோர் இருக்குது. ஸோ அவுட்டோருன்றது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபு. ஸோ இன்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, தண்ணி படக்கூடாது. ஸோ நீங்கள் இன்டோர் யூசேஜ், ஹோம் செக்மெண்ட், ஆஃபீஸ் யூஸ், ஒரே ஒரு இடத்துக்கு ஒரே ஒரு கேமரா, 3,500 பட்ஜெட்டுக்கு கேமரா வாங்குறீங்க, சிம் கார்டையும் மெமரி கார்டையும் உள்ளே போடுறீங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுற சிம் மெமரி கார்டு ஒரிஜினல் தான், ஏன்னா இன்றைக்கி காப்பிரைட் ப்ராடக்ட்ன்றது மார்க்கெட்டில் எக்கச்சக்கமாக கிடைக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நாங்கள் வந்து எல்லா பிராண்டோட டேரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அதனால் நம்ம இப்போ நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே ப்ராப்பர் GST bill வந்துடும், 100% pure original ப்ராடக்ட் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும்.
ஸோ சாண்டிஸ்க் மெமரி கார்டில் 32 GB 64 GB 120 GB ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த மெமரி கார்டாலும் போடுக்கலாம். ஸோ இல்லை 32 GB மெமரி கார்டு போட்டால் 24x7 ரெக்கார்ட் ஆனால் எனக்கு எத்தனை நாள் பேக்கப் நிற்கும். ஸோ 24x7 32 GB பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 days வரைக்கும் வரும். 4 to 5 days கால்குலேட் பண்ணிங்க. ஸோ 64 GB போட்டிங்கன்னா 10 days. ஸோ 128 GB போட்டிங்க அப்படின்னா 20 days மேலே. ஸோ இந்த கால்குலேட் பண்ணி உங்களுக்கு தேவையான மெமரி கார்டு வாங்கி போடுங்க. ஸோ 3490 ரூபாய் இன்டோரு, ஸோ 3590 ரூபாய் அவுடோர் புல்லட்டு. ஸோ உங்களோட தேவைகள் எப்படின்றத பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன பிராண்ட் வாங்கணுன்றது முக்கியம் கிடையாது, எங்கே வாங்குறோன்றது முக்கியம். ஸோ அதே மாதிரி நாங்கள் என்ன சூஸ் பண்ணுறோம், உங்களோட தேவைகள் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதே உங்களுக்கு சூட்டபிளான ப்ராடக்டாக தான் இருக்கும். ஆர்டரை பேஸ் பண்ணிக்கிறவங்க இந்த ப்ராடக்டை வெப்சைட்டில் 200 நம்பர் ஏற்றி வச்சுருக்கோம். ஆர்டரை பேஸ் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட்லையும் ஆப்லையும் போங்க. வெறும் ட்ரூ வியூன் மட்டும் தட்டுங்க. 4G டோம் கேமரான்னு ஒன்று இருக்கும், 4G புல்லட் கேமரான்னு இருக்கும். ஸோ 4G டோம் கேமரான்றது இது. ஸோ 4G புல்லட் கேமரான்றது அவுட்டோர் புல்லட், அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. ஸோ ரெண்டாவது, இந்த கேமராவில் கஸ்டமருக்கு வரக்கூடிய ஒரு 5 டவுட்டை இப்போயே நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமராவை நம்ம NVR-ல கனெக்ட் பண்ணலான்றது சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4G டோம் கேமரா. ஸோ இதுலேயே 4G டோம் இருக்குது, புல்லட் இருக்குது. ஸோ இந்த 4G டோம் புல்லட் கேமராவில் இப்போ சிம் கார்டு இல்லாமல் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ சிம் கார்டு இல்லாமல் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்கணுன்னா என்ன வழி? ஸோ லேண்ட் கேபிள். ஸோ உங்களோட லேண்ட் கேபிளில் இன்டர்நெட் மட்டும் இன்புட் ஆனால் போதும், வேறு எந்த விதமான கான்ஃபிகரேஷனும் கிடையாது. ஸ்டெப் 1 லேண்ட் கேபிளை கனெக்ட் பண்ணுங்கள், ஸ்டெப் 2 பவர் கேபிளை கனெக்ட் பண்ணுங்கள், ஸ்டெப் 3 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஸ்டெப் 4 ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பார் கோடை ஸ்கேன் பண்ண சொல்லுது, பார் கோட் இங்கே இருக்கும். ஸோ ஸ்டெப் 5 இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ்டு. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 30 செகண்ட் தான். ஸோ நீங்கள் சிம் கார்டே இல்லாமல் உங்களோட லேண்ட் கேபிள் மூலயமா இன்டர்நெட்டை இன்புட் பண்ணி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ வேறு லெவல் ரிசல்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் 1, கேமரா 360 டிகிரி ரொட்டேட் ஆகுமா? ஆகாது. இது வந்து ஃபிக்ஸட் டோம், ஒரே இடத்துல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த இடத்த நீங்கள் வச்சு லாக் பண்ணுறீங்களோ அந்த இடத்த மட்டும்தான் வச்சு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ 360 டிகிரி ரொட்டேஷன் ஆகாது. ரெண்டாவது, மெமரி கார்டு இல்லாமல் ஸ்டோரேஜ் ரெக்கார்ட் பண்ண முடியுமா? இருக்கு. ட்ரூ வியூலேயே பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ உங்களோட அப்ளிகேஷன்லயே வந்துடும். ஸோ அந்த க்ளவுட் ஸ்டோரேஜில் போனீங்க அப்படின்னா பேமெண்ட் எவ்வளோன்னு இருக்கோம், டேரெக்டாக நீங்கள் ட்ரூ க்ளவுட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. ஸோ 3வது, சிம் கார்டு இல்லாமல் நம்ம ஒய்ஃபை மூலமா பார்க்க முடியுமா? கண்டிப்பாக சிம் கார்டு இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ சிம் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் NVR-ல கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோ. இந்த 3 டவுட் தான் மேக்ஸிமம் நிறைய கஸ்டமர் ஆல்ரெடி புல்லட் கேமரா கிட்ட கேட்டது. ஸோ அந்த 3 டவுட்டுக்கான ரிசல்ட்டையும் கேள்வியும் நான் பதிலையும் இதிலேயே சொல்லிட்டேன். ஸோ ஆர்டர் பேஸ் பண்ணிக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட்டை ஆப்புக்குள்ளே போங்க. ஸோ நம்மளோட வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா PC-ல மட்டும் சர்ச் பண்ணுங்கள், மொபைல் யூசர்ஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் போய் ஆர்டர் போடுங்க. இன்னொரு 10-15 நாள் தான் மிக பிரம்மாண்டமான ஒரு வெப்சைட் ஆப்பை நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதை விட ஒரு பெட்டரான சூப்பரான ப்ராடக்ட்ஸ் சந்திப்போம். பை.